சரியா, இப்ப ப்ரோக்ராம்ல இது ஒரு மிக முக்கியமான ஒரு கன்செப்ட் பிளேயர், ஏதாவது உங்களுக்கு விளங்கல் என்று சொன்னா சொல்லுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் அந்த விஷயத்தை. சரியா? சரி, ஓகே. அப்ப இவர் என்ன சொன்னா, இப்ப இது ஸ்கேப் பிராக்கெட் இருக்கு, இவர் எப்படி வாசிக்கிறேன்னா, எஸ்டிஆர் தரவில் உள்ள எஸ்டிஆர் வேரியபிள் உள்ள ஜீரோவாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை காட்சிப்படுத்து. ஜீரோவாவது இண்டெக்ஸ் இருக்க பெருமானத்தை என்ன செய், காட்சிப்படுத்து. இது டீச்சர்ஸ் கையில கொஞ்சம் மேலால மேலோட்டமா பேசியிருக்காங்க, ஆனா எல்லா வருடங்களும் கறிவார பாட்டிவர். சரியா? ஆகவே இவர் விளங்கினா தான் ஸ்லைசிங் விளங்கும். சரியா பிள்ளையர்? அப்ப இவடத்தை என்ன சொன்னா, இப்ப இப்ப என்ன என்ன ஆன்சர் அனுப்புறா நமக்கு, இவர் ஆன்சர் சொல்லி பாருங்க. எஸ்டிஆர் சீரோ இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு பிள்ளை, எஸ்டிஆர் சீரோ இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, ஹெச் இருக்க. அப்ப என்ன ஆன்சர் அனுப்புறா, ஹெச் வரும் நமக்கு. என்ன வருவர், ஹெச் வருவர். சரி, ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் எழுதுறேன் பாருங்க. எஸ்டிஆர் இப்ப ரெண்ட், ரெண்ட் இவர் என்னவர், எப்படி வாசிக்கிறவர், நீங்க முதல் வந்து வாயில சொல்லி அதை எழுதணும் பிள்ளைகள், கட்டாயம் வாயில சொல்லி தான் எழுதணும். எஸ்டிஆர் என்ன வேரியபிள் உள்ள ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை ரிட்டர்ன் பண்ணு, ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை காட்சிப்படுத்தி இவர் ரெமீனிங்க இருக்க போகுது. சரி, ஓகே. அப்ப ரெண்டாவது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, எல் என்று இருக்கு. ரெண்டாவது இண்டெக்ஸ் என்ன பெருமானம் இருக்கு, எல் என்று இருக்க. சரி, ஓகே. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் போர்டா கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு அது விளங்கும், தெளிவா விளங்கும். கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதை மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க. மைக் ஹண்ட்ரட் இருக்கு, மைக் ஹண்ட்ரட் இருக்க இருக்கிட்டா பாருங்க, எம் வந்து சீரோ இண்டெக்ஸ், வை வந்து முதலாவது இண்டெக்ஸ், அடுத்த மை இக்கும் அந்த ஸ்பே வைக்கும் சீக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்ப அது ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கு, மூணாவது இண்டெக்ஸ், அப்படி அதிகரிச்சு கொண்டே போகும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா, தொங்கல்ல இருந்து மைனஸ் ஒன்றுல இருந்து ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வரும், ஒவ்வொன்றாக நெஞ்சிட்டு வரும், குறைந்து கொண்டே வரும். ஆகவே என்ன, அடுத்த இதுல ஒரு பயிற்சி ஒன்று இது ஒன்று இருக்கு, கொஞ்சம் பார்ப்போம், கீழே பார்ப்போம். சரி, அது செய்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா விளங்கும். சரி, ஓகே. இப்போ மைக் கண்ட்ரி, இப்ப இது எங்களோட டியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா மைக் கண்ட்ரின்னு நாம அசைன் பண்ணிருக்கோம். அப்ப எம் வை என்ன இருக்கு, பண்ணு இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் எழுப்புற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது எப்படி வாசிக்கிறேன், ஏழு மணி நேரம் நான் கொப்பி எடுத்து நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எம்ஒயின் உள்ள முதலாவது இண்டெக்ஸில் உள்ள பெருமானத்தை காட்சிப்படுத்து, முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை காட்சிப்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. முதலாவது பெருமானத்துல இண்டெக்ஸ்ல இருக்க முதலாவது பெருமானம் எது, நீங்க எடுத்து பாருங்க. என்ன என்ன ஆன்சர் வரப்புறா நமக்கு, பையன் ஆன்சர் வரப்புற. சரியா, பையன் ஆன்சர் வரப்புற. சரி, ஓகே. இப்ப அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் வரும், சரியா? இப்ப அடுத்தது போட்டிருக்கு, ஃப்ரெண்ட் போட்டிருக்கு, ஃப்ரெண்ட்ல என்ன ஆன்சர் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைங்க, நான் அதை செய்து செய்து காட்டி காட்டி உங்களுக்கு போறேன் நான். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாம எப்படி இருந்தது, மை சமன் சரியா, மை சாமன் மை கண்ட்ரி இப்படி இருக்கு. இப்ப மையினுடைய என்ன, முதலாவது இண்டெக்ஸ் இருக்கிற பெருமானம், தயவு செய்து எழுதிக்கொள்ளுங்க, நான் இதுல தெரியாது. முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்க பெருமானத்தை காட்சிப்படுத்துன்றதுதான் அதில் ஆப்ஷன். அப்போ முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்க பெருமானம் என்ன பிள்ளைகள் நமக்கு, வை. ஆகவே மிக கவனமா இருக்கணும். சரியா, மிக கவனமா இருக்கணும். ஆகவே கொஞ்சம் இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும் பிள்ளையே, அதாவது இந்த மூணு தரவு வகையிலையும் இதை பயன்படுத்தலாம், ஸ்ட்ரிங்ல பயன்படுத்தலாம், லிஸ்ட்ல பயன்படுத்தலாம், டப்பிள்ல பயன்படுத்தலாம். ஆனா இந்த மூணு தரவு வகையிலையும் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்லைசிங் பயன்படுத்துறது பயன்படுத்திட்டாவ அந்த தரவு வகை தான் ரிட்டர்ன் ஆகும். கொஞ்சம் கவனமா இருக்கு, அந்த 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 உருப்படி என்ன தரவு வகையோ அந்த தரவு வகை தான் ரிட்டர்ன் ஆகும். கொஞ்சம் மிக மிக முக்கியமான விஷயம். ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு எம்சிக்கு கேள்வி போட்டிருந்தவர் இந்த இதை பேஸ் பண்ணித்தான். கொஞ்சம் கவனமா இருக்கு, திருப்பி சொல்றேன். இந்த இண்டெக்ஸ் அண்ட் ஸ்லைசிங் பயன்படுத்தும் பொழுது எந்த தரவு வகைக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த தரவு வகை தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த தரவு வகை தான் என்ன வெளியீடாக பெறப்படும். அதனாலதான் இவ்வளோ எடுத்து பாருங்க, நீங்க மைந்து பயன்படுத்தக்கிட்ட சிங்கிள் கோட்டேஷன் வார நோக்கம் என்ன சொன்னா, அந்த வை வந்து ஸ்ட்ரிங் தரவுகள், வை வந்து ஸ்ட்ரிங் தரவுகள் இதான்.
For example, இப்ப நான் அடுத்து நாம டைப் பண்ணும் பொழுது இப்ப மூணு என்று சொன்னா இப்ப என்ன அவுட்புட் வரும் நமக்கு? சும்மா செக் பண்ணி பாருங்க, மூணு என்று சொன்னா என்ன இருக்க போறாரு நமக்கு? சரியா, இவர் தான் இருக்க போறாரு. மூணு என்று சொல்லக்கூட என்ன வருவார் பிள்ளையர்? சி வரும். சி வந்து என்னையா இருக்கும்? கொஞ்சம் பேர் சட் பண்றீங்க, சரி ஓகே குட். சரியா, ஆகவே என்ன வரும்? சி என்று சொல்றத விட ஸ்பேஸ் தானே சார் வரும். பை என்ன பிள்ளைகள் ஸ்பேஸ் தானே வரும்னு போட்டுருச்சீங்க, தெரியாது என்னது. சரியா, அடுத்த வந்து என்னன்னு சொன்னா இப்ப சி சின்னு சொல்றத விட கேபிட்டல் சி மறந்துடக்கூடாது, நீங்க டைப் பண்ணி இருக்கிற ஸ்மால் சி. சரியா, ஆகவே இதுல ஆன்சர் என்ன வரும் சொன்னா கேபிட்டல் சி, ஆனா வித் இன் இதுல ஒரு இப்ப. சரியா, கொஞ்சம் இருக்குமா? சரியா, சரி ஓகே. அப்ப இப்படி நீங்க இதை இப்படி இதை வச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு எட்டுன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன ஆன்சர் வரப்போற? ஆறு வரப்போகுது. சரியா பிள்ளைகள், இப்ப என்ன வரப்போற? ஆறு வரப்போகுது. சரி ஓகே. ஆகவே அடுத்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டியூட்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றா செய்துட்டு போவோம். ரெண்டு சரி, மைனஸ் ஒன்று இருக்கு, மைனஸ் ஒன்று இருக்கு. மைனஸ் ஒன்று போட்டா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு பாருங்க? மைனஸ் ஒன்று. இப்ப என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? இப்ப அதன் பிரகாரம் நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா சரி. இது எப்படி சொல்ல போறீங்க? மைனஸ் ஒன்னாவது ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை அந்த உருப்படின்னு சொல்லுங்க. உருப்படி உருப்படியை வெளியிடத்தான்னு சொல்ல போறீங்க. ஆகவே மைனஸ் ஒன்றுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ் ஒன்றுல என்ன இருக்கு? அப்ப தொங்கல் எடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுல என்ன இருக்கு? வை இருக்கு. மைனஸ் ஒன்றுல என்ன இருக்கு பிள்ளையே? வை இருக்கு. அப்ப வைங்கிற பெருமானம் தான் நமக்கு என்ன போகுது? வெளியாக பெறப்போகுது வைங்கிற பெருமானம். அப்ப இதுல பாருங்க வை. சரியா, கடைசியில இருக்கிற வை. சரி ஓகே. இப்ப அடுத்த பார்க்க போறோம் பிள்ளையில், அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு இதுல? மைனஸ் ஒன்று எம் வை ஃபைவ் ஒன்று இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாரி, அது நமக்கு நார்மலா தெரியும் உங்களுக்கு, அதுல பிரச்சனை வராது. மைனஸ் ஃபைவ் ஒன்று இருக்கு. மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் சொன்ன என்ன ஆன்சர் வரும்? குயிக் என்ன? யூ என்ன என்ன ஆன்சர் பிள்ளையில்? யூ சார். ஓகே, யூ யூ ஓகே குட். இவருக்கு என்ன வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன? மைனஸ் எட்டு. இப்போ என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் எட்டு. ஸ்பேஸ் வரும். ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால், அதாவது கொஞ்சம் நல்லுங்க, நல்லுண்டு அடிக்க நல்லுண்டு நீங்க டைப் பண்ணலாது. அந்த கொஞ்சம் ஆன்சர் நீங்க டைப் பண்றீங்க தம்பி, பிரச்சனை இல்ல. யூ வைன்னு டைப் பண்ணுங்க சரி, ஆனா வித் இன் த சிங்கிள் கோட்டேஷன் மறந்துடக்கூடா. நான் அதைத்தான் பிள்ளை வந்து சரியா செய்யும், ஆனா பேசிக்க மறந்துடும். அடிப்படையை மறந்துதான் நீங்க சொல்லுவீங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த அந்த விஷயத்துல. சரியா, ஆகவே விடத்த என்ன இருக்கும்னு சொன்னா, இப்ப ஸ்பேஸ் சொல்றத விட தம்பி எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்ப பாருங்க கொஞ்சம் ரெண்டு டபுள் கோட்டேஷன், ரெண்டு சிங்கிள் கோட்டேஷன் வருவார். சரியா, ரெண்டு சிங்கிள் கோட்டேஷன், அது கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்ப ஆன்சர் சரியா எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம சரி அதைத்தான் நம்ம மைனஸ் எட்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு படி வெளியீடாக தரும். சொல்ற விஷயம் சொல்ற உச்சரிக்கிற தமிழ் உங்களுக்கு சரியா விளங்கும். அப்படி சொன்னாதான் அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நாம சரியா செய்துட்டு போகலாம். இப்ப அடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மைனஸ் சாரியா மைனஸ் பன்னெண்டு போடுறேன். இப்ப என்ன ஆன்சர்? மைனஸ் பன்னெண்டு. குயிக், யாராவது தெரிஞ்சாக்கோள் மைனஸ் பன்னெண்டு நீங்க போடுவோம். இன்வாலிட் இன்டெக்ஸா? என்ன பி இன்வாலிட் இன்டெக்ஸா? சிம்பிள் வை, சிம்பிள் வை. இல்ல சரி ஓகே. இப்ப நான் நான் சொன்னது உங்களுக்கு விளங்கல தம்பி?
இப்ப இவர் எப்படி வாசிக்க சொன்னான், இப்ப இவர் எப்படி வாசிக்கிறவர், வாசிக்க தெரியணும், வாயால சொல்லணும் கட்டாயம், சொல்லி சொல்லி பார்க்கணும் கட்டாயம், சரியா? இப்ப இவர் எப்படி வரும்னு சொன்னா, மை எம்ஒய் எனும் வேரியபிளில் உள்ள அல்லது மாறியில் உள்ள மைனஸ் பன்னெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம், மைனஸ் பன்னெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற உருப்படிய வெளியிடாத்தா என்று சொன்னா, இப்ப இதுல வந்து பாருங்க, மைனஸ் பன்னெண்டு இருக்கா தம்பி? இல்ல, மைனஸ் பன்னெண்டாவது இடத்துல நம்ம ரெம்ல மைனஸ் பன்னெண்டாவது அந்த பிளாக்ல அவங்க வச்சுக்கொண்டிருக்கிற பைத்தன் வச்சுக்கொண்டிருக்க அந்த இடத்துல போய் வாசிச்சு தொடப்பு, மைனஸ் பன்னெண்டுக்கு வாசிக்கிறது போவார், அங்க இடம் இரியாது, அப்ப இரியாது பெருமான, அப்ப என்னத்தை சொல்லுவார், எரரை சொல்லும் நமக்கு. ஆகவே என்ன இருக்கும், எரரா இருக்கும், சரியா? எரர் என்று சொன்னா போதும், அப்ப அது என்ன, அது அதுவும் ஒரு வித்தியாசமான எரர் ஒன்று தான் பாத்துக்கிறேன், விளங்கும். என்ன ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச், அப்ப அவுட் ஆஃப் ரேஞ்ச் நீங்க போட்ட அந்த இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குங்கிற எரரை அது அழகான முறையில் மென்ஷன் பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாப்லயே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஒய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பத்து, இப்ப இவருக்கு என்ன இஸ்யூ வரப்புற, இவருக்கு என்ன தம்பி வருவார், குயிக், இவருக்கும் என்ன வருவார், எரர் தான் வரும். ஏன் எரர் வரும்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி வாசிச்சா மட்டும்தான் அது நீங்க சரியான முறையில அதை எழுதி கொள்ளுவீங்க. ஆகவே தயவு செய்து நான் அதை எழுதல, ட்யூட்டில் இல்லை, நீங்களும் கொஞ்சம் எழுத தலைவனும் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறத விட நீங்களும் கொஞ்சம் கையில் எழுதணும். அப்ப இதை எப்படி வாசிக்கணும்னு சொன்னா, எம்ஒய் பத்தா எம்ஒய் எனும் வேரியபிள் இல்ல, பத்தாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை வெளியிடத்தா, பத்தாவது இண்டெக்ஸ்ல போய் பார்ப்போம் பெருமானம் இருக்கா இல்ல, ஆகவே என்ன சொல்வார், வெளியில சொல்வார், இவ்வளவுதான் இண்டெக்ஸ். ஆகவே என்ன சமரி சொல்றேன், இண்டெக்ஸ் ஸ்லைசிங் நாம பார்க்கல, இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா, இடம் இருந்து வளம் நோக்கி செல்லும் இண்டெக்ஸ் முதல் எந்தெந்த தரவைக்கு பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரிங் லிஸ்ட் டப்பிள் அது மூணுக்கும் பயன்படுத்தலாம். ஆகவே என்ன, அப்ப இண்டெக்ஸ் சொல்லக்கிட்டாவே என்ன, இடமிருந்து வளம் நோக்கி செல்லும் பொழுது ஒவ்வொரு உருப்படிக்கும் சீரோல இருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் அதிகரிச்சுட்டு போகும். அதோன் அடுத்தது, வளமிருந்து இடம் நோக்கி வரும்பொழுது மைனஸ் சவுண்டில் இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டு செல்லும். ஆகவே அடுத்தது, இண்டெக்ஸ டிஃபைன் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுறது ஸ்கேப் பிரேக்கர். அதோன் அடுத்தது, இதுக்கு என்ன இஸ்யூ வரும், நான் இதையும் கொஞ்சம் பேசாம விட்டுட்டேன், இப்ப என்ன அந்த ஆன்சர் எல்லாம் இஷ்டம் சொல்லணும் தம்பி, நிச்சயம் அந்த சந்தேகத்துக்கிடமான ஆன்சர் சொல்லக்கூடாது நாம, சரியா? எரர் வருவார், சரியா? இப்பயும் அந்த ஸ்பேஸ் வரும் எழுதியிருக்கீங்க, அதாவது நான் சொன்னது எப்படி வாசிக்கணும், நாம ரெண்டாவது ரெண்டு தசம் அஞ்சு இருக்க பெருமாள், ரெண்டு தசம் அஞ்சுங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கா நமக்கு, இல்ல. அப்ப ஓட்டவா என்ன வருவார் நமக்கு, எரர், சரியா? ஆகவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இண்டெக்ஸ் வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும் முழுதன்தான், என்னத்துல டிஃபைன் பண்ணணும்.